இன்னைக்கு ரியாலிட்டி ஷோக்கு இருக்க ஹைப்பை பார்த்தா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே எங்கேயோ போயிடுறாங்க. அப்படி சில ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து வந்த ஸ்டார் சிங்கர்ஸ் தாங்க நம்ம சைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம சைட்டை லான்ச் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா அவங்க ஒரு சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேபேக் சிங்கராக இருக்காங்க. அவங்க யாருன்னு இப்போ பார்க்கலாம். பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாய் பிறப்பதில்லை, ஆனால் உன் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள நீயே முயற்சி செய் என்ற தத்துவத்தை ஆழமாக மனதில் பதித்து கொண்ட இவரின் வாழ்க்கை துயரம் என்னும் பாதையில் சென்று கொண்டிருந்தது. தாய் கொடுத்த நம்பிக்கையை மனதில் வைத்து இவர் தன் குரலையும் திறமையையும் முன்வைத்து தோல்விகளை எதிர்கொண்டு இசையை தன் இறைவனாக பாவித்து விடாமுயற்சியை மூச்சாக சுவாசித்து வெற்றிகளை நோக்கி சென்றார். பின்பு இவரது குரல் ஜி தமிழ் சரிகமப்பா, ஜெயா டிவியின் ஹரியுடன் நான், சன் டிவியின் சங்கீத மகா யுத்தம், ராஜ் டிவியின் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு போன்ற போட்டிகளில் ஒலிக்கத் தொடங்கியது. பின்பு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போட்டியில் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்ற பாடலின் மூலம் அனைவரையும் கவர்ந்திழுத்தார். முறையாக இசை பயிலாமலும் பாடும் இவர்தான் சிறந்த பாடகர் என்று இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களின் பாராட்டையும் பெற்றுள்ளார். குருக்கு சேர்த்தவளே, என்ன குங்குமத்தில் கருத்தவளே, நெஞ்சில் மஞ்சள் தச்சு கோழி கையில் என்ன கொஞ்சம் பூசிதாயே, ஓம் போல சுற்று மணியாக என்ன கொஞ்சம் மாத்தாயே. குருக்கு சேர்த்தவளே, என்ன குங்குமத்தில் கருத்தவளே, நெஞ்சில் மஞ்சள் தச்சு கோழி கையில் என்ன கொஞ்சம் பூசிதாயே, இவரின் திறமைக்கு பரிசாக வந்த வாய்ப்புதான் இசையமைப்பாளர் டி இமான் அவர்களின் இசையில் நெஞ்சுக்குள்ள நீ, கண்ணோரமாய் போன்ற பல பாடல்களை பாடி பின்னணி பாடகரானார். பின்பு இசையமைப்பாளர் அனிருத் அவர்களின் இசையில் பொறி பத்தி விழும் என்ற பாடலையும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையில் டாங்கோ கேளாயோ என்ற பாடல் மட்டுமில்லாமல் தெலுங்கு மொழியிலும் பிரசாந்த் அவர்களின் இசையில் பாக உண்டாயா சந்திரம் என்ற பாடலை பாடி மக்களின் நெஞ்சத்தில் இடம் பிடித்து விட்டார். முயன்று பார் வேதனை கிடைக்கும், அந்த வேதனையை கடந்து பார் வெற்றி கிடைக்கும் என்ற தத்துவத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருப்பவர்தான் பின்னணி பாடகரான திரு திவாகர் அவர்கள். இவர் இசை 24x7 வெப்சைட்டை லான்ச் செய்வதில் பெருமை கொள்கிறது இசை 24x7 குழு. சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் அண்ட் பிளேபேக் சிங்கர் திவாகருக்காக ஒரு சின்ன சாங் டெடிகேஷன் ஃப்ரம் இசை 24x7. திரையுலகின் மெலோடி கிங் அவருக்காக ஒரு சின்ன டெடிகேஷன் ஃப்ரம் இசை 24x7.